பண்ற துரதிருஷ்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டதை நினைக்கும் போது போட்டிருக்கிற காக்கி சட்டைய கலட்டி வீசிடணும் போல இருக்கு. போலீஸ் அவங்க கடமையை செய்யட்டும். எதுக்காக எவ்வளவு கொலைகளை பண்ணீங்க? நீங்க ஒரு கல்லூரி மாணவரா இருந்துகிட்டு துப்பாக்கி பிடிச்சது நியாயமா? தனிப்பட்ட ஒருத்தராது உங்களால எப்படி இவ்வளவு கொலைகளை பண்ண முடிஞ்சது? முதல்ல நாங்க கேக்குற கேளுக்கு பதில் சொல்லுங்க. இன்னும் இந்த நாட்டுல என்னென்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? சேஞ்ச், சேஞ்ச், பொலிட்டிக்கல் சேஞ்ச், அரசியல் மாற்றம். இருக்கிற சட்டங்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். பாரதி, சொல்றதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நாங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தான் எதிர்கால இந்தியா. இன்னைக்கு இந்தியா கேன்சர் வியாதிக்கு பேண்டேஜ் போட்ட மாதிரி இருக்கு. அரசு ஊழியருக்கு ரிட்டையர்ட் வயசு 58 அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. 58 வயசுக்கு மேல உடம்பு தளர்ந்து போயிடும், சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், மூளையோட செயல்பாடு கம்மி ஆயிடும். ஆனா இந்த அமைச்சர்களுக்கு மட்டும் வயசு நிர்ணயமே கிடையாது, 70-80 போய்கிட்டே இருக்கு. ஏன், அவங்களும் அரசு ஊழியர் தானே? பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் போற நாளை விட ஆஸ்பத்திரிக்கு போற நாள் தான் அதிகமா இருக்கு. 108 கோடி பேர் இருக்கிற நம்ம நாட்டுல ஒரு வெண்கல பதக்கம் வாங்குறதுக்கே மூச்சு வாங்கி போறோம். ஆனா 10 லட்சம் 20 லட்சம் இருக்கிற குட்டி குட்டி நாடுகள்ல கூட 50-100 வாங்கிக்கிட்டே போறாங்க. எப்படி, ஏன் நம்மளால முடியல? அங்க விளையாட சொல்றோம், ஊக்கம் அளிக்கிறோம். விளையாட்ட ஊக்குவிக்காத நாட்டுல வியாதி தான் இருக்கும், ஊக்குவிக்கிற நாட்டுல உற்சாகம் இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பொருளையும் பாருங்க. எது நம்ம இந்தியாவோட கண்டுபிடிப்பு? எல்லா வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. மக்கள் தொகை குறைவா இருக்கிற நாட்டுல கூட 100 கணக்கா கண்டுபிடிக்கிறான். இங்க என்ன வசதி இருக்கு? போடுற திட்டம்லாம் நியூஸ் பேப்பர் வரைக்கும் தான். படிக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இதுக்கெல்லாம் அரசியல்வாதிகள் மட்டும் தான் காரணமா? ஆமா, அரசியல்வாதிகளும் அரசியல் அமைப்புகளும் தான் காரணம். பார்லிமெண்ட்ல நடக்கிறதா பாக்குறமே, பள்ளி கொடுத்து பசங்க கூட இப்படி அடிச்சுக்கிறது இல்ல. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி சபாநாயகர் முஞ்சில பேப்பர் விட்டு எறிகிறான், மைக்க தூக்கி அடிச்சுக்கிறானுங்க. பேப்பர் வெயிட் பறக்குது, இந்தியாவோட மானமும் பறக்குது. பார்லிமெண்ட்லயும் அசம்பிளியிலயும் கண்ணிய குறைவா நடந்துகிட்டா அந்த ஸ்பாட்லயே டிஸ்மிஸ்னு சொல்லி பாருங்க, எவனாவது கத்துவானா? எலெக்ஷன் டயத்துல இலவசமா அத தரம் இத தரம்னு மக்களை ஏமாத்துறியே, உங்ககிட்ட யாரு இலவசமா கேட்டா? மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவன் உங்ககிட்ட கையெழுத்த போறான். மக்களுக்கு என்னதான் கொடுக்கணும்னு சொல்றீங்க? கல்வியை இலவசமா கொடுங்க, அது போதும், எல்லாத்தையும் அவனே வாங்கிப்பான். உடம்பு சரியில்லைன்னா மெடிசன் வாங்கவே பக்கு இல்லாதவன் எப்படி லட்சம் லட்சமா பணம் கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்குவான்? அறிவை வளர்த்துக்க கல்வியையும் ஆரோக்கியமா இருக்க மெடிசனையும் இலவசமா கொடுங்க, அது போதும். எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றீங்க? 10 இன்ஜினியர், 10 டாக்டர், நிதி படிச்சவன், நீதியை படிச்சவன், தத்துவம் படிச்சவன், விஞ்ஞானி, விளையாட்டு வீரன், 4 கூலி தொழிலாளி, 4 தொழிலதிபர், விவசாயம் படிச்சவன் அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் போகணும். அதுல டாக்டருக்கு படிச்சவன் சுகாதாரத்துறை மந்திரி ஆகணும், சட்டம் படிச்சவன் லா மினிஸ்டர் ஆகணும், நிதி படிச்சவன் நிதியமைச்சர் ஆகணும், விளையாட்டு வீரன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகணும், விவசாயத்துக்கு படிச்சவன் விவசாயத்துறை மந்திரி ஆகணும். இப்படி நடந்தா இந்தியாவோட தலை நிமிந்து நிற்கும். படிக்கிற இளைஞர்களுக்கு நம்பிக்கை வரும், அவன் வாழ்க்கை தரம் ராக்கெட் வேகத்துல உயரும். இளைஞர்களா பார்லிமெண்ட்குள்ள போனாதான ஆரோக்கியமா யோசிப்பாங்க. வயசானவங்கள நான் தப்பா சொல்லல, உங்க ஆலோசனையும் அனுபவத்தையும் சொல்லுங்க. நீங்க 4 நாள்ல முடிக்கிற விஷயத்த அவன் 4 செகண்ட்ல முடிச்சிருவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இதுக்கெல்லாம் கொலைதான் வழியா? மருந்து மாத்திரையில சரி பண்ண முடியலன்னா என்ன பண்றோம்? கத்தி வச்சு ஆபரேஷன் பண்றோம்ல, தண்ணி ஊத்தி போகாத கரைய ஆசிட் வாஷ் பண்றோம். அதத்தான் நானும் செஞ்சேன். நான் சொல்றது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கசப்பு மருந்தா இருக்கலாம், ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு காமிச்சா நிலா கூட அண்ணாந்து பாக்குற அளவுக்கு நம்ம இந்தியாவை மாத்தி காட்டுவாங்க இந்திய இளைஞர்கள். இப்ப மக்கள் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் பேசணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும், மக்கள் கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சேன். வெளிச்சத்தை தர விளக்கேத்த கூட ஒரு நெருப்பு தேவை, அந்த நெருப்பா தான் நான் இருக்கேன். அரசியல் மாற்றம் ஏற்பட்டா இந்தியா முன்னேறுமா? கண்டிப்பா, அரசியல் மாற்றம் ஏற்பட்டா உலக நாடுகள்ல இந்தியா முதலிடத்துக்கு வரும். இந்தியா வல்லரசு ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்தியா நல்லரசு ஆகணும், அதுக்கு இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியாவா மாறணும், ஒரே தலைமையில ஆட்சி நடக்கணும், ஒவ்வொரு மாநிலமும் ஒரு ஐஏஎஸ் தலைமையில நடக்கணும். டெல்லியில ஒரு சட்டம் போட்டா அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமலுக்கு. பண்ணலமா? நீ பண்ணது தப்பு இல்ல, நீ என்ன தப்பு